இப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போவே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். பட் நான் வந்து ட்ரிங்க் பண்ணலை. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் யாருமே ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இல்லை. ஸோ அது வந்து ஒரு இம்மாரலான பிஹேவியர் அப்படின்றது என் மனசில் ஆழமாக பதிஞ்ச காரணத்தினால எனக்கு வந்து அந்த எண்ணம் வரல, ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு தோணலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பகவதி படம் வந்தது. அந்த படத்தில் வந்து கொக்கோ கோலா ப்ரௌனு கலர்டா பாட்டு, அதுக்கப்புறம் அல்லு அல்லு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து விஜய் அவர்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு பாட்டு பாடுற மாதிரியும் டான்ஸ் ஆடுற மாதிரியும் இருக்கும். எனக்கு வந்து இந்த அந்த ரெண்டு பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டிவியில் நிறைய தடவை பார்த்துருக்கேன், டிவியில் நிறைய தடவை பார்த்ததுனால அது நல்லா என் மனசில் பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு தடவை எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. பட் எனக்கு அப்போவும் ட்ரிங்க் பண்ணணுன்ற விருப்பம் எனக்கு கிடையாது. பட் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ ரொம்ப உள்ளியாக இருக்கடா, நீ வந்து இந்த மாதிரி பியர் குடித்தா வந்து கொஞ்சம் வெயிட் போடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லுவானுங்க. பட் அகெயின் அது ஒரு தண்ணி அடிக்கிறது வந்து ஒரு இம்மாரல் பிஹேவியர்ன்றதுனால நான் அதை எதுவும் பண்ணாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். பட் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு தாட் வந்தது, ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பியர் குடிக்கக்கூடாது, நம்ம தலைவர் விஜய் தான் வந்து அதை பண்ணுறாரு, அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷர், பட் அவரே வந்து இப்படி பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது, அதில் என்ன தப்பு இருக்குது, அது ஒரு ஹீரோயிசம் தானே, அது பண்ணால் ஒரு கெத்து தானே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் வந்து நான் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தேன், பியர் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பழக்கம் பல வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டேன். இப்போ ஒரு லாஸ்ட்டு 4 or 5 இயர்ஸாக ட்ரிங்க் பண்ணல. ஸோ அது வேறு ஸ்டோரி. பட் இப்போ என்னென்னா, ஸோ இப்போ நான் ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து சினிமாவும் நான் விரும்பி பார்த்த ஒரு நடிகரும் தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த ட்ரிங்க் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து என் மனசில் ஆழமாக பதிச்சாங்க. அதனால் சினிமா வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதை வந்து இந்த சினிமா நடிகர்கள்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நாமளும் இனிமேல் வந்து நம்ம பிடிச்ச ஹீரோக்கள் இருக்கலாம், அவங்க படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. பட் அவங்க பண்ணுற நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுற கெட்ட விஷயத்தை வந்து நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு நல்லது, நம்ம வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது. ஸோ இப்படி எல்லாரையும் நன்மை கருதியும் நாம் அதை முயற்சி பண்ணியே ஆகணும். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.